بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பவியல் சார்ந்த வாழ்க்கையிலே இருந்து அவர்கள் இழிவான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள் என்பது போன்ற வாதங்களை எல்லாம் நூறு சர்மா இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே தொலைக்காட்சியின் வாயிலாக முன்வைக்கிறார். அந்த விவாதம் இப்ப கிடையாது. இப்ப நீங்க போய் பாருங்க, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும், நீங்க விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணாலும், நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் அந்த வீடியோவை எடுக்க இயலாது. என்ன பேசுறாங்க, சும்மா பேசுறாங்க. அந்த தேசிய பாதுகாப்பு, அந்த அந்த தேசிய செய்தி தொடர்பாளரான உபு சர்மா சும்மாவுக்குத்தான் பேசியது. அது ஐயோ ஓடிக்கிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தாலே அவன் தான் பார்த்தேன். அதுக்கடுத்து அவன் சர்ச்சையாகி மாற்றத்தை அடைந்து கத்தாரோட அறிவிப்பை வெளியிட்டான், குவைத்தில் வெளியிட்டான், சவுதியில் வெளியிட்டான், இன்னொரு அரபு தேசங்களெல்லாம் வெளியிட்டன. என்ன இந்திய தூதரகத்தை அழைத்து இனிமே உங்களுடைய பொருட்களை எல்லாம் நாங்கள் விற்பனை செய்ய மாட்டோம், இனிமே உங்களுடைய பொருட்களை எல்லாம் நீங்க இறக்குமதி செய்யக்கூடாது என்கின்ற செய்திகள் வலுவாக இந்திய தூதரக பொறுப்பாளர்களை அழைத்து குவைத் நாட்டினுடைய அரசு, கத்தார் நாட்டினுடைய அரசு, பஹ்ரைனுடைய அரசு, மொத்த யுஏஇ அறிவித்ததற்கு பிறகு அந்த வீடியோவை காணலாம். ட்விட்டர்ல முடித்திருந்தார்
என்று அழைப்பு விட்டிருக்கிறது. பூரா கண்ணுக்கு இதெல்லாம் காட்டியிருக்கிறார். எஃப்ஐஆர் போட்ட மாதிரி ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எஃப்ஐஆர் என்ன சும்மா சாதாரண எஃப்ஐஆர், எஃப்ஐஆர் போட்டுட்டு நவீன்குமார் ஜிந்தாலுடைய வீட்டை சுத்தி பாதுகாப்பு, நவீன் குமார் ஜிந்தால் வீட்டை தாண்டி நுகூர் சர்மாவினுடைய வீட்டை சுற்றி பாதுகாப்பு. அந்த பெண் சவால் விடுகிறது, இதை நான் நிரூபிக்கிறேன். எப்படி நிரூபிக்கும், எப்படி நிரூபிக்கிறேன் அந்த வாதத்தை அந்த பெண்ணால் வைக்க முடிகிறது என்றால், மேற்கத்திய நாடுகளை சார்ந்தவர்கள் நபி பெருமானாருடைய வாழ்வியலை பெரியவர்களை இழிவுபடுத்தி தான் பல்வேறு எழுத்தாக்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை படிச்சுதான் பேசுறாங்க. என்ன என்னுடைய என்ன ஓட்டமோ அதில் இஸ்லாமிய சமுதாயத்தை சூறையாடணும், இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு இருக்கின்ற கண்ணியத்தை சீர்குலைக்கணும், 200 கோடி மக்கள் தங்களுடைய உயிரை விட மேலாக நினைக்கின்ற அந்த தூதரின் மீது கல்லை சேற்றை வாரி வீசுவோமே ஆனால் அவர்கள் மதக்கலாரத்திற்கு தயாராவார்கள் என்கின்ற எண்ணத்தோடு தான் இதையெல்லாம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், களத்தில் இறங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் இருக்கிறதே, இந்த மாதிரி தெருவில் நடக்கிற நாய்கள் எல்லாம் பேசுறதுனால நபி பெருமானாருடைய கண்ணியம் ஒரு சல்லி அளவுக்கு குறைந்து போய்விடாது. அல்ல திருமலை குரான் சொல்லுகிறார், மரப்பாங்க நபியே உன்னுடைய புகழை நாம் எங்கேயோ போய் உயர்த்தி வைத்து விட்டோம் அப்படிங்கிறாரெல்லாம். நபி பெருமானுடைய புகழ் இப்ப சூறையாளப்படுதா? நம்ம கொதிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நம்ம இதை கேட்டு அவர்களிடத்தில் இது மாதிரியான பேச்சுக்கள் தொடரக்கூடாது என்கின்ற ஒரு அடிப்படையை நினைக்க வேண்டி இருக்கிறது. அதுக்குதான் இந்த ஜனநாயக வழியிலே சில போராட்டங்கள். நபி பெருமானாருடைய அந்தஸ்து குறையினால் இதுக்கு முன்னாடி மேற்கத்திய நாடுகள்ல குரானை கிழிச்சு போட்டு எரிச்சா, சிறுநீர் கழிச்சா. இதே மாதிரி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தினார். என்ன நடந்துச்சு, மேற்கத்திய நாடுகளில் இது போன்ற நிகழ்வுகள் செய்யப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது என்றால், ஏராளமான மக்கள் நபி பெருமானாரை பற்றிய செய்திகளை படிக்க துவங்கினார்கள். நபி பெருமானாரை திரும்பி பார்த்தார்கள். ஏராளமான இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். 2020 போப்பாண்டவர் சொன்னார், 2030 அமெரிக்கா முழு அரபு தேசமாக மாறி போயிருக்கும், அத்தனை பேர் இஸ்லாத்தை தழுவியிருப்பார்கள் என்று வளர்ச்சி இருக்கிற முன்னால் அவன் எந்த விஷயத்திற்காக களத்திலே இறங்கினான்,
உத்தரவாத தடை சட்டம் சமுதாயத்திலே அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அவர்களால் அப்ப இறங்கின காலத்துல அப்ப இறங்கின பேசாம இருந்தான். என்ன அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு மார்க்கமும் தெரியாது, அவனுக்கு அரசியலும் தெரியாது, அவனுக்கு உலக கல்வியும் தெரியாது, அவனுக்கு அடிப்படை அறிவும் கிடையாது. அதனால அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான், அவனால ஒண்ணும் செய்ய முடியல. சச்சா ரங்கநாத் மிஸ்ராவினுடைய அறிக்கைகள் என்ன சொல்லுகிறது? சச்சா ரங்கநாத் மிஸ்ராவினுடைய அறிக்கை என்ன சொல்லுகிறது? இந்தியாவில நூற்றுக்கு நாலு பேர் தான் கல்லூரி படிப்பு படிக்கிறான் அப்படின்னு ரங்கநாத் மிஸ்ரா சச்சா அறிக்கை சொல்லுக்கிற. அதனால தமிழகத்துல இடஒதுக்கீடு கேட்டு நம்ம போராடணும். இப்ப ரங்கநாத் மிஸ்ரா சச்சா அறிக்கையினுடைய உண்மை தன்மையின்படி அவனால என்ன செய்ய முடியல? முத்தலாக்கு தலை சட்டத்துக்கு எதிராக களத்துல இறங்கி நிக்கவே முடியல, வரவே இல்லை. அகலாக் மாட்டு கறி வச்சிருக்க, மாட்டு கறி சாப்பிடல என்று சொல்லிய ஒரு முதியவரை, அகலாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முதியவரை அடிச்சே கொண்டாங்க. அப்ப எல்லாம் பக்கம் நடந்துச்சா? நம்ம இங்க நடத்தணும். தமிழகத்துல இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த எண்ணற்ற பல இயக்கங்கள் சேர்ந்தும் தனித்தும் பெரிய பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டே வந்தார்கள், நடத்தினார்கள். அகலாக்கப்படுகொலை நடந்த பல நடத்தினா? ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ரமானுடைய மாதத்திலே ஆடை எடுப்பதற்காக ரயிலிலே பயணம் செய்த துணைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹாபில் குட்டி பையன், சின்ன பையன், நல்லா இருந்தா அந்த வயலுக்கு 12 வயசு கூட இருக்காது, 12 வயசு பையன் ரமலானுடைய கொள்கையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு பெருநாளைக்கு ஆடை எடுக்க சென்ற நேரத்தில் ரயிலே வைத்து அந்த பிள்ளைய அடிச்சே கொண்டாங்க. ஹாப்பி ராஜா இருந்தா அந்த பிள்ளைய. இந்த வடக்கு நாட்டில் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா? யாராவது குறிச்சு இருந்தானா? சமீபத்தில் ஆசிபா என்று சொல்லப்படக்கூடிய சிறுமி, அவங்க எதை புனிதம் என்று சொல்லுகிறார்களோ அந்த கோயில் கருவறைக்குள்ளே வைத்து அந்த பச்சிலம் குழந்தையை கற்பழித்து தள்ள வைத்தார்கள். 3-4 நாட்கள் வைத்து 3-4 பேர்கள் வன்புணர்வு செய்தார்கள். அங்கே ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் வந்துச்சா? யாராவது கருத்துல நின்றா? நிக்கல. ஆனா தமிழகத்துல ஆட்சிபா எங்கேயோ ஆளு, ஆட்சிபா ஏதோ ஒரு பகுதியை சார்ந்த பெண், துணைந்து ஏதோ ஒரு பகுதியை சார்ந்த பெண், அகராக்கு ஏதோ ஒரு பகுதியை சார்ந்த ஆண். ஆனா நம்ம கண்டனத்தை இங்க பதிய வைக்கிறோம். அவனை பார்த்துட்டே தான் இருந்தான். என்ன அவனால ஒண்ணு செய்ய முடியல? என்ன நீங்க பெரும்பான்மையை ஜெயிச்சிருக்காங்க, மிரட்டாங்க. ஏற்கனவே குஜராத்திலே ஒரு பெரிய கலவரத்தை பார்த்திருக்கிறார்கள். பாபர் மசூதி இருப்பிலே காவல்துறை, ராணுவம், பத்திரிகை, தூதரகம், இந்தியாவில் உள்ள அத்தனை பேருமே கூடி நின்று வீடியோ எடுத்து எல்லாமே எவிடன்ஸ் தானே. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு எந்த ஆதாரமே இல்லையோ, எந்த ஆதாரமும் இல்லாமல் இடிக்கப்பட்டுச்சா? அது ஆவணம் வச்ச ஒரு காரியமா தைரியமா வந்து இடிச்சான். எப்படி இருக்கா? தைரியமா வந்து இடிச்சான். அனைத்து ராணுவர்களும் வந்து நின்று இடித்தார்கள், அனைத்து காவல்துறையினரும் வந்து நின்று இடித்தார்கள், அனைத்து பத்திரிகையாளர்கள் பார்க்க உலகத்துக்கே ஒரு சவால் விட்டான். என்ன சவால் விட்டா? ஒரு வாரத்தில் இந்த உடம்புலையா சவால் அடிச்சிருக்கோம், இன்னும் எண்ணற்ற பஞ்சாசங்கள் பாக்கி இருக்கின்றன, தமிழகம் கண்ட ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு துளியை கூட வடப்பிரதேசம் பார்க்க கிடையாது. மதுரையில 8 பேர் சேர்ந்து பாபர் மசூதி இடிப்புக்காக நின்றார்கள். சுடர்ந்த 100 பேரை திரட்டி அந்த ஆர்ப்பாட்ட களத்தில் நின்றார்கள். மதுரையில 92 நடந்த சம்பவம் இடிக்கப்பட்டதற்கு பிறகு தவித்தமா கிடையாது, தாமும் உட்கார்ந்த பேரோட நம்ம உள்ளாடுறோம். அப்படியே அந்த நேரம், அந்த நேரத்தில் 100 பேரை திரட்டி அந்த களத்தில் நின்ற நேரத்தில் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு ஆயுதமானார்கள். 92 பேர் எஸ்கேப்பு. பயம் ஏன்? தமிழகம் இதுவரை அப்படியான ஒரு ஆர்ப்பாட்ட களங்களை, அப்படியான ஒரு போராட்ட களங்களை சந்திக்கவில்லை. ஒரு 8 மார்க் அறிஞர்கள், ஒரு 8 சமுதாய சிந்தனையாளர்கள், ஒரு 8 எழுத்தாளர்கள், 8 சமுதாய புரட்சியாளர்கள் 100 பேரை திரட்டி நின்ற நேரத்தில் ஒரு துப்பாக்கிக்கு பயந்து ஓடுற சமுதாயமாக 92 இருந்தோம். கையில தூக்கி பார்த்தா
சுண்ணத்து பண்ணியிருக்காரு பார்த்தா, அதை மாத்திரமே அடையாளமாக வைத்து அரசு பண்ணாங்க. எல்லா காவல்துறை அதிகாரி கலைஞர் அவர்களுடைய டிசம்பர் 1 தேதி வஜ்ரா வண்டி இருக்கிறேன், டிசம்பர் 6 அஞ்சு நாள் இருக்கும், டிசம்பர் 1 தேதி மேலப்பாளையத்தில் பிஎஸ்டி பள்ளியாசர் ரோட்ல, கலைநல்லூர்ல, தென்காசியில, காயல்பட்டினத்துல, வேலூர்ல, பேர்நாபத்துல யார் வண்டி நிற்கும்? வஜ்ரா வண்டி நிற்கும். இஸ்லாமிய சமுதாயம் களத்தில் இறங்குகின்ற சமுதாயமா? வன்முறையை கூட்டுகின்ற சமுதாயமா? முத முதல்ல 92 பள்ளிவாசலை இடிச்சா அங்க போராடுறதுக்கு எவனுமே இல்லையே என்று அந்த உத்வேகத்தை தூண்டுவதற்காக, சமுதாய சிந்தனையை ஏற்படுத்துவதற்காக தமிழகம் தான் இந்த விலையை இந்திய நாட்டிலே முதன் முதலில் நினைத்தது. களத்துக்கு இப்படி அகலாட்டு பண உரையில முடிஞ்சு எல்லாத்தையும் களத்து பேசாம தானே இருந்தான். இவர் நீ என்ன கவனிக்கணும்னு சொன்னால், இவர்கள் எடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே தோட்டத்திலே வெற்றி மாதிரி தெரியும், ஆனால் தோல்வியை தான் தருவோம். சூடி நம்ம கைக்கு கிடைக்கிறதா? தீர்ப்பு தப்பா தான் எழுதிட்டா? 3 நீதிபதிகள் தவறான பக்கம் பக்கமாக எழுதிய அறிக்கைகளையே அது எங்களுடைய சொத்து இல்லை என்று சொல்லிவிட்டான். சரிதான், அதுல பிரச்சனை இல்லை, அதனால போட்டு முடிஞ்சு தீர்ப்பு சொல்லிட்டான், தப்பான தீர்ப்பு. ஆனால் இது மட்டும் நாங்கள் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன நிறுத்தினா தெரியுமா? அந்த பாபர் மசூதியை இடிக்க போன நேரத்தில் அந்த முக்கிய களமாற்றுநர் யாரு? பல்வீர் சிங் சொல்லப்படக்கூடிய ஒருத்தர். அவர் இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவி 90 பள்ளிவாசல இந்தியாவில் கெட்டிருக்கிறாரு. அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்தோம் அப்படிங்களா? அல்ல, அவர்களுடைய சூழ்ச்சி மலையையே புரட்டி போடக்கூடியதாக இருந்தால் கூட அவர்களால் ஒன்றையும் செய்ய இயலாது அப்படின்னு அல்லா சொல்றாங்க. நமக்கு ஒரு களத்துல வெற்றியை தந்துக்கிட்டே தான் வருவான். ஏன் இது சொல்றேன் நடந்த அவங்களுக்கு? அப்படி துணைக்கு வராதவன், ஆசிபாவுக்கு வராதவன், அல்லாஹ்வுக்கு வராதவன். முதன் முதலாக அவன் களத்தில இறங்கினான், உன்னுடைய நாட்டை விட்டு உன்னை விளக்குவேன், நீ 2வது தர குடிமகன்தான், நீ 3வது தர குடிமகன்தான், நீ 4வது தர குடிமகன்தான் என்ற வாதம் பிஜேபி அரசால் வைக்கப்பட்ட போது ஷாகின் பாக் என்ற பெயரில் இந்தியா முழுக்க மக்கள் மகிழ்ச்சியில் இருந்து உட்கார்ந்தார்கள். அவனால மேனேஜ் பண்ண முடியல, அவனால மேனேஜ் பண்ண முடியல. அதிலேதான் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் வழக்கில் உள்ளவர்கள் தங்களுடைய சக்தியை இந்த பிஜேபி அரசுக்கு தாங்கள் யார் என்பதை காட்டினார்கள். நம்ம சதவீதம் என்ன தெரியுமா? உண்மையிலே முன்னாடி பேசினாரு, அவர் சொன்ன மாதிரி வருத்தமா இருக்கு. ஏவக்கோட்டையிலே உலகம் இஸ்லாமிய இருக்கலாம், உலகம் பெண்களா, இவ்வளவுதான் ஆண்களா, அதிபெருமான செலவா வீச்சல மக்கள் உயிரை விட மேல அல்ல சொல்றா திருமதிக்குவான்ல அன்னவியு அவ்வளவில் மூமி நீன பின் அன்புதி அன்னவியு அவ்வளவில் மூமி நீன பின் அன்புதியும் இந்த தூதர் இருக்கிறாரு. இந்த உலக மாந்தர்களின் உயிரை விட மேலானவர் அப்படிங்கிற விட உன் விட உன் மனைவியை விட உன் கணவனை விட உன் அண்ணனை விட நீ 10 மாசம் சுமந்திருப்பிய பிள்ளை, அந்த பிள்ளைய விட இந்த சூரனி நீ எல்லாத்துக்கும் மேல நினைக்கிறிய உன் உசுரே, அந்த உசுரை விட இந்த சூரர் தான் உன் உயிரை விட மேலானவர் அப்படிங்கிற அல்ல அப்படி சொல்றாங்க. அப்படி சொன்னா கூட்டமைப்பின் சார்பாக உலகதான் கூட்டம்னா இவர் எப்படி இதை சிந்திக்க முடியுதா? நம்ம வாயளவு என்ன செய்யறோம்? சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாயளவு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன விளங்கணும்னா 30 கோடி பேர் இருக்கிறோம், சச்சே குறையல் இந்தியாவில் 30 கோடி பேர் இருக்கிறோம். இந்த 30 கோடி பேரும் அவர்கள் எதிர்வினை ஆற்றுகின்ற காலத்தில் எல்லாம் களத்தில் இறங்கி நின்று காக்க வேண்டும். அவன் என்ன என்ன நினைக்கிறார்? அக்னி பாத்துங்கிற பேர்ல என்ன என்ன எங்கெல்லாம் வந்துருச்சு என்ன போறாருன்னா, அடுத்த கட்டமா இந்த கேந்திராமி பள்ளிவாசல் அப்புறம் நடிகர்மான மீது சொல்லப்பட்ட அவருடைய இதை களத்துல பேசணும்னு 200 பேர் அதே மாதிரி காவல்துறை எப்படி இருந்தாலும் அது மாதிரி ராணுவ
அப்படி வீடு இடிச்சு தருவாங்க. என்ன போராட்டம் பயன் இல்லை, போராட்டம் நடத்தினார்கள் என்பதற்காக வீட்டை எல்லாம் இடித்து தள்ளி இருக்கிறார். அப்ப நபிபர் மாணவர்கள் பேசும்போது அந்த சமுதாயம் இப்பொழுது திரும்ப ஆரம்பித்திருக்கு. அந்த சமுதாயத்தை இனிமே கட்டுப்படுத்த முடியாது. அக்கடி வாக்கு சொன்ன உடனே எல்லாரும் 4 வருஷம் படிச்சுட்டாயிரம் 30,000 ரூபாய் சம்பளம் தராயிரம் போய் சேர்ந்துருவோம்டா, எல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் உழைப்பை தாண்டி ஐயா பேசுறாங்க எனக்கு முன்னாடி. அட எல்லாத்தையும் விட்டு 4 வருஷம் 4 வருஷம் சொன்னோம், நாங்க 6 வருஷம் பயிற்சிக்கு தான் கொண்டு போறா. இது சொல்லப்பட்ட உடனே 27 ரயில்கள் நேற்று வடக்கு பகுதியிலே வட மாநிலங்களிலே இளைஞர்களால் எரித்து சூறையாடப்பட்டிருக்கு. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகிறது. அப்ப நம்ம இதுல ஆலோசனை இருக்குறாங்க. அப்ப நம்ம இதுல என்ன விளங்கணும்னு கேட்டா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய புகழ் இந்த மாதிரியான தலைநெட்டவர்களால் குறையவே குறையாது. அவங்க போல அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போய் வச்சுக்கோங்க தான் போப்பாண்டவர் தான் சொன்னாரு, இன்னைக்கு சபரிமலை இஸ்லாத்தை தள்ளி இருக்க, அட இது எதனா காட்டுது சபரிமலை இன்னைக்கு இஸ்லாத்தை தள்ளி இருக்க, இது எதை காட்டுகிறது இஸ்லாம் அப்படி பறந்து விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். நீ நபிபெருமானாரை இழுத்தாலும் யாரை பத்தி பேசினாலும் இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஒன்ட்ட இருக்கிறான் என்கிட்ட வருவானே ஒழிய என்கிட்ட இருக்கிறான் என்ன செய்ய மாட்டான், ஒன்ட்ட வரமாட்டான், செத்து வேணா போவான். மார்க்கத்துக்கு வேண்டி இஸ்லாத்துக்கு வேண்டி செத்து தான் போவானே தவிர இங்க இருந்து ஒருத்தர் ஒன்னு எதுக்கு எடுக்க முடியுமா? அங்க இருந்து அமுட்டு பேரையும் சன்ன ஜனமா எடுப்போம், மார்க்கத்தின் பேரால் எடுப்போம், அல்லாவின் பேரால் எடுப்போம், மறுமையை சொல்லி எடுப்போம், எல்லாம் வருவா உலக வருவா. அவ இதுல என்ன வழங்கணும்னு கேட்டா, நம்ம இன்னும் சரியாக போராட்ட வீவுங்களை அந்த சகோதரன் சொன்னதை போல போராட்ட வீவுங்களை என்ன செய்ய வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இறுதியாக என்னன்னு கேட்டால், 800 ஆண்டு காலம் இவங்க இந்த ஆட்சி நடத்துறதுல ரொம்ப பெரிய கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க. ஐயா அழகா அருமையா எல்லாத்தையும் பேசுறாங்க சூப்பரா, நான் கூட அன்சர் என்று நான் பேச வேண்டியதான் ஐயா பேசுறாங்க அப்படின்னு எப்படி மாற்றுவோம், அதுக்கான வலுவும் தானியம் இருக்கிறது. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பதவி விலக வேண்டும், தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒத்துக்கொண்டு நாட்டை காக்கிறவன் தான் தலைவன், நாட்டை வந்து அரவணைச்சு போறவன் தான் தலைவன், நாட்டுக்கு பாதுகாவலன் இருக்கிறவன் தான் தலைவன், நாட்டையும் நாட்டு மக்களையும் அழித்து சீரழித்துக் கொண்டிருப்போம் என்னவாக இருக்க முடியாது, தலைவனாக இருக்க முடியாது என்பதை கவனத்திலே கொண்டு பாசித்த பிஜேபி அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும். நுபுர் சர்மாவும் நவீன் குமார் ஜிந்தாலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட வேண்டும். கண்துடைப்பு வேலைகளை எல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள். மேலும் மேலும் இது போன்ற காரியத்தை இந்த ஒன்றிய அரசான பிஜேபி அரசு செய்து கொண்டே இருக்குமே ஆனால், இறுதியாக ஒரு எச்சரிக்கை சொல்கிறோம், எங்கள் இறைவன் எங்களுக்கு திருமலை குரானிலே சொல்லுகிறார், நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். நமக்கு சொல்றாங்க நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் எதுவரையில் அவர்கள் வரம்பு மீறாத வரைக்கும். அப்ப நீங்க வரம்பு மீறிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் நாங்களும் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், எங்களுடைய வரம்புகளை எல்லாம் தளர்த்தி மீற வேண்டியது இருக்கும் என்பதை இந்த பாசிந்த பிஜேபி அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். இறுதியாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறோம், இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய வள்ளியம்மா, தில்லையாடி வள்ளியம்மான்னு சொல்லுவாங்க, இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய ஒரு பெண்ணு, பில்லின் ஒரு படம் இருக்கா, விஜய் நடித்த படம், அந்த படத்துல ஒரு பாடகன் என்ன செஞ்சிட்டா, கவிஞன் இந்த மாதிரி எழுதிட்டா, என்ன எழுதிட்டா, தில்லையாடி வள்ளியம்மா தில்லு இருந்தா வாடியம்மான்னு எழுதிட்டா, அவ்வளவுதான். எப்படி தில்லையாடி வள்ளியம்மா தில்ல, அந்த மாதிரி பெரிய சுந்தர போற வீரமான பெண்ணு, வீரமங்கை, உடனே விஜய் எப்படி கும்பிடாரு, தில்லையாடி வள்ளியம்மா தில்லு இருந்தா வாடியம்மா எழுதிட்டாரு கலைஞர். அடுத்த செகண்ட் கண்டனம் விடாரு, இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய அந்த பிள்ளையாடி வள்ளியம்மை மீது நீ எப்படி காங்கிரஸ் டீ பேசல,
وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.